ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பட்டர் மசாலா செய்யலாம் வாங்க. ரெண்டு பிரியாணி இலை, ஒரு இன்ச்சு பட்டை, 6-8 ஏலக்காய், 5 கிராம்பு, இதை வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதோட நம்ம 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக வதக்குனதுக்கப்புறமா இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ இதோட 6 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. இதோட நம்ம 1 கப் முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்ததை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். எலும்பு இல்லாத 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமனை நல்லா புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 15 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டரை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு பெரிய அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதோட மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.